ஆண்டவரே, உமது பெயர் என்றென்றும் உள்ளது. ஆண்டவரே, உம்மை பற்றிய நினைவு தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும், ஏனெனில் நீரே எங்கள் அரசர். அன்பு இறைவா, உம் மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் தலைமுறை தலைமுறையாக தலை தோங்கும்படி செய்ய வேண்டுமாயும், உம்முடைய ஆசீர்வாதம் பெற்றவர்களாக மாற்ற வேண்டுமாயும், எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 25, இறை வார்த்தைகள், 31-46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்போது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுற்றவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம், எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களை, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள், ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை, நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை, நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாமல் இருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம், நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். அவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும், நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய தாயாகிய திருச்சபையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் அரசர் என்ற விழாவை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் அரசராக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்து அரசர் பெருவிழா வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். இந்த நாள் நமக்கு மிக அழகாக கொடுக்கின்ற செய்தி, நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியை நம்ப வேண்டும். அவருடைய ஆட்சி என்பது அன்பு, மன்னிப்பு, இரக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆட்சி. அதை நாம் உணர்கிற பொழுது
அவை அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடையாக கொடுப்பார். ஏனென்றால் அவரே நம் ஒவ்வொருவரையும் படைத்தவர். அந்த ஆட்சியாளராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய சாயலிலே நம் ஒவ்வொருவரையுமே படைத்தார். நம்முடைய படைப்பாளராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியை நாம் நம்புகிற பொழுது அவர் கொடுக்கின்ற அந்த அன்பு, ஆசீர்வாதம், இரக்கம், மகிழ்ச்சி அனைத்தும் நம்மிலே இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதை உணர இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் நம் ஆண்டவரின் ஆட்சியை நம்புகிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆட்சியில் பங்கு கொள்ள நாம் தகுதியானவர்களாக இருக்கிறோமா என்று சிந்திக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் விவிலியத்தில் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பல பெயர்களிலே நாம் அழைக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியின் அரசர். அதாவது தொடக்க காலத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லாயர், அவரே மீட்பர், கடவுளின் அன்பு மகன், தாவீதின் மகன் மற்றும் இறைவனின் செம்மறி என்று பல பெயர்களிலே அழைக்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் கிறிஸ்துவே கூறியிருக்கிறார், நானே வாழ்வும் வழியும் உண்மையும் வெளிச்சமுமாக இருக்கிறேன், நானே திராட்சை குடியாகவும் இருக்கிறேன் என்று அவர் பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்படுகின்றார். அப்படி இருக்கிற பொழுது இன்று நாம் ஏன் கிறிஸ்து அரசர் என்ற விழாவை நாம் கொண்டாட வேண்டும், ஏன் அவருக்கு நாம் புதிதாக ஒரு பெயரை கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி நம் உள்ளத்திலே எழலாம். நம் திருச்சபை எப்பொழுதெல்லாம் உலகிலே ஆண்டவரின் தேவை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு விதத்திலே ஒரு விழாவை ஏற்படுத்தி ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த விழாவானது கடந்த நூற்றாண்டில்தான், 20வது நூற்றாண்டில்தான் திருச்சபையில் கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் முதல் உலக போர் நடந்த சமயத்திலே ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய தீய ஆட்சியின் வாயிலாக மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நினைத்தார்கள். அவர்களுடைய ஆட்சி கொடுங்கோல ஆட்சியாகவும் மற்றும் மற்றவர்களை துன்புறுத்தக்கூடியதாகவும் இருந்தது. பதவி ஆசை பிடித்த மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு கொண்டும் போரிட்டு கொண்டும் அடுத்தவர்களை காயப்படுத்தி கொண்டும் இருந்தார்கள். இந்த நேரத்திலே பலர் நம்முடைய திருச்சபைக்கு எதிராகவும் செயல்பட்டார்கள். பல மக்களுடைய மூளையை சலவை செய்து திருச்சபைக்கு எதிராக செயல்பட அழைத்தார்கள். கிறிஸ்தவ நம்பிக்கையை அவர்கள் கேள்விக்குள்ளாக்கினார்கள். பல மக்கள் பல விதங்களிலே கிறிஸ்தவத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். ஆகவேதான் அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 11 பயஸ் என்கின்ற திருத்தந்தை ஒரு மடல் எழுதுகிறார். அந்த மடலிலே அவர்தான் முதல் முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகின் அரசராக பிரகடனப்படுத்துகின்றார். டிசம்பர் மாதம் 1925 தான் திருத்தந்தை 11 பயஸ் என்பவர் இந்த மடலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகின் அரசர், அதாவது அமைதியை கொண்டு வரக்கூடிய அரசர் என்கின்ற பண்டிகையை திருச்சபைக்கு அறிமுகப்படுத்தி திருச்சபையை அரசராக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். உலக அரசர்கள் அனைவரும் முடிவு பெறுகிறார்கள், ஆனால் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியானது, அவருடைய அரசாட்சியானது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆட்சியாளர்கள் மக்களை அடக்கியாள நினைத்தார்கள், ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பால் அனைவரையும் ஆள நினைத்தார். இன்று நாம் திருச்சபையின் 34வது ஞாயிறு, அதாவது பொதுக்கால 34வது ஞாயிறை ஒவ்வொரு வருடமும் ஆண்டவரின் கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக கொண்டாடுவோம். இன்றுடன் இந்த வாரத்துடன் பொதுக்காலம் நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரத்திலிருந்து நாம், அதாவது கிறிஸ்து பிறப்பு காலத்திற்குள் நுழைவோம். கிறிஸ்து பிறப்பிற்காக நம்மையே தயாரிப்போம். இந்த நாளிலே கிறிஸ்து அரசர் பெருவிழா நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து அரசர், அவர் நம் ஒவ்வொருவரையும் ஆட்டி படைக்கக்கூடிய அரசராக அல்ல, மாறாக நம் ஒவ்வொருவருக்கும் சேவை செய்யக்கூடிய அரசராக இருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் பிறருக்கு சேவை செய்யக்கூடிய மக்களாக, தலைவனாக இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இதை நாம்
யோவான் நற்செய்தி 13 அதிகாரத்தில் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து தன்னையே கையளிப்பதற்கு முன்பாக, அந்த இறுதி இரா உணவிற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். இறுதி இரா உணவு. அப்பொழுது தன்னுடைய ஆடைகளை கனைந்து ஒரு சேவகனுக்குடைய ஆடையை உடுத்தி கொண்டு அவர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். அப்படி என்றால் ஒரு தலைவன் அரசன் எவ்வளவு தூரம் தன்னையே தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியை காட்டுகின்றார். அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தலைவன் தன்னுடைய மக்களை பற்றியே எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக, அவர்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இது ஒவ்வொருவருக்குமே பொருந்தும். கணவனுக்கு, தன்னுடைய குடும்பம், மனைவிக்கும் அதேதான். தன்னுடைய குடும்பம், குருக்களுக்கு தன்னுடைய பங்கு, அல்லது ஆசிரியர்களுக்கு தன்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற மாணவர்கள், அவ்வாறு அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை மனம் உவந்து அந்த தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மந்தையை மேய்க்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் ஆணையாக இருக்கிறது. நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கலாம். எசேக்கியேல் இறைவாக்கினர் 34 அதிகாரத்திலே ஆண்டவர் நியமித்த அரசர்கள் தன்னுடைய பணியிலிருந்து வெளியேறுகிறார்கள். அதாவது ஆண்டவர் விருப்பப்படி செயல்படாமல் தங்களுடைய விருப்பப்படி செயல்படுகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் அவர்கள் அனைவரையும் விலக்கிவிட்டு நானே என்னுடைய மந்தையை நோக்கி செல்வேன் என்று மந்தையை நோக்கி செல்கின்றார். தம் மக்களை நோக்கி வருகின்றார். ஏனென்றால் அவர் தம் மக்களின் மீது அன்பு கொண்டிருக்கின்றார். நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மந்தையின் மீது, நம் குடும்பத்தின் மீது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பங்கின் மீது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொறுப்பின் மீது நாம் உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே அதை தட்டி கழிக்கக்கூடிய அரசராக இருக்கிற பொழுது, தலைவனாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை விலக்கிவிட்டு அவரே தலைவராக மாறுவார். இதை இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதிர்பார்க்கக்கூடிய தலைமை பண்பு, நாம் அனைவரும் நேர்மையாக நடந்து கொண்டு நம்முடைய மந்தையையும் நேர்மையாக நடத்த வேண்டும் என்பதுதான். நாம் ஒவ்வொருவருமே சரி, எப்பொழுதுமே உண்மையின் மக்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து அரசராக, உண்மையின் அரசராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மந்தைகள் நாம். நம் ஒவ்வொருவரையும் அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஆகவே நாம் அவரை போன்ற உண்மையின் மக்களாக வாழ்ந்து அதையே பிறரும் கடைபிடிக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். இதை இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா நமக்கு கொடுக்கின்ற செய்தி, நாம் ஒவ்வொருவருமே சேவை செய்கின்ற, தம்மையே தாழ்த்தி கொண்டு சேவை செய்கின்ற ஒரு தலைவனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மந்தையின் மீது, மக்கள் மீது நாம் கரிசனையோடு நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நாம் ஒவ்வொருவருமே நேர்மையுடன் நடந்து அதையே தன்னுடைய நம்முடைய மந்தைக்கு கற்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். ஆகவே கிறிஸ்து அரசரின் பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நம் அரசர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு வாழ்ந்தாரோ அதே போல நாமும் பிறர் மீது அன்பு கொள்வோம். நம்முடைய சகோதர சகோதரிகளை நேர்மையோடு நடக்க அழைப்பு விடுப்போம். நாமும் நேர்மையுடன் நடப்போம். நம்மையே தாழ்த்தி கொண்டு தாழ்ச்சியின் தலைவனாக மாறுவோம். அதோடு மட்டுமல்லாமல் நம் மந்தையின் மீது இரக்கம் கொள்வோம். நம்முடைய மந்தையின் மீது நாம் அக்கறை கொண்டு அவர்களை வழிநடத்துவோம். ஆண்டவரின் ஆசீரையும் கிறிஸ்து அரசரின் அந்த அரசுரிமையிலும் பங்கு பெறுவோம். ஆமேன்.